योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। புதிய காலை வேளை, இன்னொரு புதிய நாள், 24 மணி நேரங்களோடு சூரிய பகவானுடைய வெள்ளை கதிர்கள் பகவானுடைய மூர்த்தியின் மேல் மிக அழகாக அவரை பிரகாசமாக்கி கொண்டிருக்கின்றன. ஸ்வயம் பிரகாசரான நம் பகவான் தன்னுடைய கைகளை உயரே, ஒரு கையை உயரே தூக்கி அபயஹஸ்தமாக, நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய், நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னுடைய காரியங்களை நான் நன்றாக நடத்தி தருவேன் என்று புன்னகையோடு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்பியவர்களுக்கு இதன் உண்மை புரியும். பகவான் இந்த புதிய காலை வேளையை மிகவும் மங்களமாக நமக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஒரு மணி நேரம் அவருடைய சக்தி வாய்ந்த சன்னதியில் அமர்ந்து நாமத்தை சொல்லியிருக்கிறோம், கீர்த்தனமாய் பாடியிருக்கிறோம், அவருடைய பாதங்களில் நாமத்தாமரைகளாய் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு ஒன்றிரண்டு வார்த்தைகள், மேலும் தொடர்ந்து என்ன சொல்லி வருகிறார் என்று பார்ப்போம். இம்முறை பகவான் ஆசைகள் என்பது என்ன, திருப்தி என்பது என்ன, மகிழ்ச்சி சந்தோஷம், வட இந்தியாவில் சந்தோஷம் சந்துஷ்டி என்பதை திருப்தி என்று தான் சொல்வார்கள். ஹாப்பினஸ் என்பதை நாம் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். இந்த மூன்றையும் பற்றி பகவான் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பகவான் சொல்கிறார், நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் குறைத்துக்கொள், உன்னுடைய தேவைகளை நீ குறைத்துக்கொள். நீ உன்னுடைய ஆசைகள் குறைய குறைய, தேவைகள் எல்லாம் குறைய குறைய, ஒரு விதமான திருப்தியும் நிறைவும் ஏற்படும். எந்த மனதானது ஆசைகளினால் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதற்கு நிம்மதி ஏது? அந்த ஆசைகள் தடைபடும் பொழுது சினமாக அது வடிவெடுக்கும் அல்லது துக்கமாக வடிவெடுக்கும். ஆசைகளை குறைத்துக்கொள்வதற்கு முயற்சியாவது செய்ய வேண்டும். அதை நாம் குறைக்கும் பொழுது அலைப்பாயும் மனமானது சற்று அமைதியாகிறது. பகவான் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா, மனத்திருப்தி தான். குபேரனுக்கு இல்லாத செல்வமே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை செல்வமும் குபேரனுடையதுதான். ஆனால் ஜெயராமா, குபேரனுக்கு மனதில் திருப்தி கிடையாது. ஜெயராமா, எத்தனை சொத்துக்கள் இருந்தால்தான் என்ன, நம் மனதில் இது போதும் என்று நிறைவு கொள்ளும் பொழுது அதைவிட பெரிய சொத்து என்ன இருக்கிறது என்று சொல்லும். பகவான் சொல்கிறார், உங்கள் தேவைகளை ஆசைகளை குறைத்து தேவைகளையும் குறைத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நமக்கு கடவுள் வழங்கியுள்ளவற்றை வைத்து மனதில் திருப்தி கொள்ளுங்கள். மேலும் மேலும் ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஆசைகளை வளர்க்க வளர்க்க குறை காணும் மனநிலை வந்துவிடும். அந்த குறை வந்ததானால் அதையொட்டி பல
எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பித்துவிடும். அதனால்தான் அவர் பகவான் அம்மே, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை நீ தந்திட, வேண்டியதை தந்திட வெங்கடேச நீ இருக்க, வேண்டியது வேறில்லை. இந்த வேண்டியது என்பதை இரண்டு விதமாக நாம் பொருள் கொள்ளலாம். விருப்பத்தோடு வேண்டிக் கொள்வது, தேவையினால் வேண்டிக் கொள்வது. அதை தருவதற்கு நம்முடைய பகவான் தயாராக நிற்கிறார், நின்று கொண்டே நமக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், தேவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும்? பகவான் சொல்வது போல் நமக்கு ஏற்கனவே இருக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து நினைத்து பகவானிடம் நன்றியோடும் மனதில் திருப்தியோடும் வாழ்ந்தோமானால், நம்மை விட பணக்காரர்கள் வேறு யார் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? பகவான் சொல்கிறார், இந்த திருப்தியை ஒட்டிதான் நமக்கு சந்தோஷமும் வரும், அதாவது மகிழ்ச்சியும் வரும். எந்த மனதில் திருப்தி இருக்கிறதோ அந்த மனதில் அமைதியும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அதில் இறைவன் சிறிது சிறிதாக வெளிப்பட ஆரம்பிப்பார். எப்படி தெளிந்த நீரில் பிரதிபலிப்பு அழகாக இருக்குமோ, நிறைவாக இருக்குமோ, தெளிவாக இருக்குமோ, அதே போல் அமைதியும் திருப்தியும் கூடிய மனதில் இறைவன் பிரதிபலிப்பார். அதனால் பகவான் அகரம் ஜெயராமன் அவர்களிடம் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஜெயராமா, ஆசைகளையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள், ஆசைகளையெல்லாம் பெருக்கி தேவைகளாக மாற்றிக்கொள்ளாமல் தேவைகளையே குறைத்து கொள்ளுங்கள். குறைந்த தேவைகள் உள்ளவர்கள் அதில் திருப்தி காண முயலுங்கள். குபேரனுடைய செல்வமே உங்களுக்கு கிடைத்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் குறை காணும் புத்தி வந்துவிடும், அதனால் இருக்கும் மகிழ்ச்சியெல்லாம் விடைபெற்றுவிடும். கண்டென்ட்மெண்ட், அதிலிருந்து வரும் மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி என்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லவா தமிழில், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதுவும் போதும், அதுவும் போதும், இதுவே நிறைய. கடவுள் என்னிடம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், வேண்டியதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். பகவான் சொல்கிறார், கடவுள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் கொடுத்து விடுவாராம். அந்தந்த அவரவர்களுடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரியும் அவர்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரியும் தேவையானவை எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்குமாம். நாம் நம்முடைய குறுகிய மனப்பான்மையினால் அவற்றை சரியாக பார்ப்பதில்லை, புரிந்து கொள்வதில்லை, அதனால் குறைபட்டு கொண்டே இருக்கிறோம். மனதில் மகிழ்ச்சியை அண்டவிடாமல் செய்துவிடுகிறோம், திருப்தியை அண்டவிடாமல் செய்துவிடுகிறோம். ஆக பகவான் சொல்கிறார், மனதில் திருப்தி என்பதை போல் மிகப்பெரிய சொத்து உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கடவுள் ஏற்கனவே உங்களிடம் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து நினைத்து மகிழுங்கள், திருப்தி கொள்ளுங்கள், ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொள்ளுங்கள், இறைவுணர்வோடு நிறைவான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்கிறார். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். பகவானிடம் திரும்ப திரும்ப நாம் வேண்டிக் கொள்வோம். நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கிருமிகள் தானே. உடலுக்கு ஒரு கிருமி வந்து நோய்வாய்ப்பட்டால் உடனே ஆஸ்பத்திரி மருந்து என்று அலைகிறோம். மனதில் எத்தனை கிருமிகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். மனதின் தூய்மையை பற்றி நினைக்கிறோமா? என் மனதுக்கு வரும் எண்ணங்கள் எல்லாம் சரியென்று தானே நாம் நினைக்கிறோம். அவைகளை நாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். நான் சொல்வதுதான் சரி, நான் நினைப்பதுதான் சரி, மற்றவை அனைத்தும் பொய் என்று நாம் வாதிக்கிறோம். அதனால் என்ன லாபம்? நம்மிடம் இருக்கும் குறைகளை நாம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். பகவானிடம் வேண்டி வேண்டி கேட்போம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு எங்கள் உடலையும் மனதையும் எல்லா விதமான கிருமிகளிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். இந்த மனித குலம் முழுவதற்கும்
தாங்கள் சகஜ நிலையை திருப்ப வேண்டும். அந்த சகஜ நிலையானது தர்மத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும், இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். எங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகள், மனோவியாதிகள், உடல் வியாதிகளை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். சுயநலம் எதுவுமின்றி பொதுநல நோக்கோடு மற்றவர்களுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அந்த பெரிய தவத்தை மேற்கொண்டவர்களுக்கு தாங்கள் பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் குட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை அளிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். அது கல்ப தருவாய், காமதேனுவாய், சிந்தாமணியாய் எங்களுக்கு வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறது. அதை போற்றி கொண்டாடி எங்கள் நாட்களை அதனால் நிரப்ப வேண்டும். தங்கள் அருள் இருந்தால் மட்டுமே அது முடியும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்ய வேண்டும். தங்கள் கைகளில் நாங்கள் கருவி மட்டுமே, இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை பெரும்பாலும் அறிவதே இல்லை. ஆக நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டாலும் மறந்து போகாமல் நினைவில் கொண்டு அந்த பாவத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் அந்த பெரியதொரு கருணை தாங்கள் செய்து எங்கள் மனதை முற்றிலும் தூய்மையாக்கி எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பை காண வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை காண வேண்டும். வாழ்வின் கொடிய துன்பங்களில் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை, எங்களுடைய ஆத்ம லாபத்தை கண்டுகொள்ள வேண்டும். எங்கள் மனம் ஆசைகளை குறைத்து, தேவைகளை குறைத்து, திருப்தியோடு அதனால் விளையும் சந்தோஷத்தோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எங்கள் அனைவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஓகிராம் சரத்குமார்.